ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கு நம்ம சேனலில் டெய்லி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்க்கலாமா? நம்மளுடைய பலவீனத்துக்கு நம்ம நோ சொல்லணும். அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் நம்ம பலவீனத்துக்கு நம்ம நோ சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்டு நம்ம மூவி போகலான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக போகுது, என்ன செய்வோம், வந்து படிச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு தானே சொல்வோம், நோன்னு சொல்லவே மாட்டோம். பட் ஆனால் நம்ம நோ சொன்னாதான் அந்த இடத்துல நமக்கு முன்னேறி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீரோ லெவல் வாழ்க்கையை ஜீரோவிலிருந்து ஆரம்பி. மனசுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கணும், ஒரு குழந்தை போல் இரு. கற்றுக்கொள்வதில் ஒரு குழந்தை போல் இரு. ரொம்ப உஷாரா இருங்க. உன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறான்ல, அவனுக்கு ஆள் மனசில் ஒரு சின்ன சைக்காலஜி இருக்கு, சத்தியமாக இருக்கு, இந்த அவையில் இருக்கு. நான் தோத்தாலும் பரவாயில்லடா டே, உன் பேர் வந்துடக்கூடாதுரா, ஏண்டா இப்படி படிக்கிற என்று யோசித்து கொண்டிருக்கின்றவர்கள் பக்கத்தில் இருக்கலாம். உஷாராரு. நான் சும்மா உனக்கு சிண்டு முடிச்சு விட சொல்லலை. நான் பல்வேறு பயணங்களில் வந்தவள், எனக்கு தெரியும், கூடவே இருப்பாங்க, வெளியிலேயே போக வேணாம். மச்சான் படம் போலாமாடா? ஹே, நாளைக்கு டெஸ்டுடா, வந்து படிக்கலாடா, வாடா. சொல்வதற்கு வாய் இருக்கிறது, கேட்பதற்கு காது உன்னிடத்தில் இருந்தால் நீ அங்கே தோற்கிறாயோ, அதுக்காக வந்தோம். இதை சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் என் பிள்ளைகளே. நோ என்று சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். இந்த காலகட்டம் உங்கள் தவக்காலம். இந்த காலகட்டத்தில் பலவீனங்களுக்கு நோ சொல்லி பழகுங்கள். யாரும் கூட கிடையாது. சேர்ந்து இருக்கிறீங்கல்ல, எக்ஸாமினேஷன் எழுதணும், தனித்தனியாக தான் எழுதணும், ரிசல்ட்டு தனித்தனியாக தான் வரும், சேர்ந்து வராது. அதனால இங்கே வந்து கம்பானியன்ஷிப் இருக்கலாமே தவிர நோ ஃப்ரெண்ட்ஷிப். ஐ எம் சாரி டு சே திஸ் ஆஸ் அ டீச்சர். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேணாம், கம்பானியன்ஷிப் வச்சுக்கோ. சேர்ந்து படிக்கலாம், இருக்கலாம், எல்லாம் சரி. ஆனால் நோக்கம் இலக்கு என்பது, மிக குறுகிய காலத்தில் வந்திருக்கிறீர்கள், அந்த குறுகிய காலத்தில் சில விஷயங்களை சம்பாதித்து விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற மிக மிக நுட்பத்தோடு இருங்கள். நான் வந்து வெளியில் நிறைய பேசுறதுக்கு போறேங்க. இப்போ போன மாதம் ஃபுல்லாக அமெரிக்காவில் இருந்தேன். நான் இங்கே 5 மாநிலங்கள் பயணம், 8 நிகழ்ச்சிகள், எல்லாரிடத்திலும் நண்பர்கள். ஆனால் என் வாழ்க்கையில் நான் இவ்வளவு பயணம் செய்கிறேன் என்றால் ஒரே ஒரு ரகசியம்தான், கடத்திட்டு போறேன், ஒரு தாய் அன்போடு கடத்திட்டு போறேன். ஐ வில் நெவர் பிகம் பர்சனல் இன் அஃபிஷியல் மேட்டர்ஸ். பர்சனலே ஆக மாட்டேன், ப்ரொஃபஷனலாக இருப்பேன். ப்ரொஃபஷனலாக இரு, அஃபிஷியல் மேட்டரில் பர்சனல் ஆகாத. என்னை விட்டுட்டு நீ சாப்பிட போயிட்டியா, போ, என்கிட்ட பேசாத. உனக்காக தானே சீட் பிடிச்சி வச்சுருந்தேன், நீ பக்கத்தில் உட்காரல. என்னடா மச்சான் வரேன்னு சொன்ன 3 மணிக்கு, 4:30 வரலாம் உட்காந்துட்டுருக்கிறேன், வரல சொல்லிட்டு போகிறது இல்லையா, படா. அதற்காக வர இல்லை. டோன்ட் பி பர்சனலைஸ்ட். இது உன்னுடைய பர்சனலை வளர்த்து கொள்வதற்கான காலம் இல்லை. இப்படி காலம் இல்லை என்று சொல்வதற்கு ஒரு துணிச்சல் இருக்கணும். அந்த துணிச்சல் இல்லை என்றால் நீ பர்சனலைஸ் ஆனா இன்னும் 4 வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டுவேன், வந்து வந்து படிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், கிளியர் பண்றது கஷ்டம். இல்லைனா ஹிட் ஆஃப் த புல்சாய், ஒரே டைம்லயே அடிச்சு பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். உன் இலக்கு, உன்னுடைய வட்டம், உன்னுடைய விஷயங்கள் எல்லாம் வேறு. அங்கு செல்வதற்காக இங்க நீ பயிற்சிக்கு வந்திருக்கிறாய். நீ பயிற்சியாளர் என்பதிலே கவனம் வை. நீ கல்வி கற்பதற்காக வந்திருக்கிறாய் என்கின்ற கவனம் வை. இந்த கவனம் வைத்திருக்கின்றவர்களுக்கு எனர்ஜி கூடுதலாக கிடைக்குது. இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க கூட்டம் கூட்டமாக தான் வந்துச்சிங்க, போகும்போது தனித்தனியாக பிரித்து விட்டுருவீங்க போல இருக்கேன்னு. அதுக்கு தான் வந்திருக்கேன். போ, இலக்கோடு போ. உன்னுடன் இருப்பது எது? உன் இலக்கு. இரவு பகல் என்று பாராமல் உழை, படி, படித்து முடித்து ஒரு இலக்கை. இவங்க சொல்றாங்கல்ல 22,000 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு,
அந்த 22,000 பேரில் இதோ இந்த சபையில் இருக்கக்கூடிய 2,000 பேரும் சேருங்கள். இதோ என் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இன்னும் 8,000 பேரும் இதில் சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த வருடத்திற்கான தேர்வு முடிவுகள் வருகின்ற பொழுது இந்த NRIS அகாடமியிலிருந்து வெளிவந்தவர்களுடைய எண்ணிக்கை 30,000 என்று அவர்கள் சொல்ல வேண்டும். ஒண்ணு கூட எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு கூட தோக்கிறதுக்காக வந்தோம். எதுக்கு தோக்குறது? எல்லாரும் என்கிட்ட சொல்வாங்க, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நான் தோற்றவர்களை தோற்கின்றவர்களை மன்னிப்பதே இல்லை. எதுக்கு தோத்த? யோசி, அதுக்கா வந்த? அறிவு இருக்குல்ல, புரியுதுல்ல, எங்க மிஸ் பண்ண? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவாக அண்ட் எனர்ஜி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தினமும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் வரும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும், நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.